அகத்தியமே சத்தியம் சத்தியமேகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் ஒரு ஜோதிட தகவல் பகுதியில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பத்தாம் பாவகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்களே நம்ம ஒவ்வொரு மாதமும் மிருகநந்தி நாடு என்ற ஜோதிட முறையினை வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த மாதமும் முப்பத்தி நான்காவது பேட்சாக வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி நம்ம வந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம் இது வந்து முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாகவே நடைபெறக்கூடியது நான்கு மாத வகுப்புங்க ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் சம்பந்தமான விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் சரி இப்போது பத்தாம் பாவகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ பத்தாம் பாவகத்தின் அந்த அதிபதி இருக்கார்லையே அவர் வந்து தீய கிரகங்களோடு சேர்ந்து நீசமடைஞ்சு இருப்பது நவாம்சத்தில் கெட்டு போய் இருக்கிறது திதிச்சூன்யத்தில் போய் இருக்கிறது பத்தாம் பாவம் தீசூன்யம் ஆகி பத்தாம் பாவத்தின் அதிபதி முன்னூறு திச்சூன்யத்தில் போய் அமர்ந்திருக்கிறது மாதிரி பத்தாம் பாவத்தினுடைய ஆரம்ப முனையானது உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளுடைய சாரம் வாங்கி இருப்பது இந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பத்தாம் பாவம் கெட்டு போய்விட்டதாக நம்ம எடுத்துக்கலாம் அப்போ இந்த பத்து கெட்டு போச்சு அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களால் ஒரு இடத்துல அதிகாரத்தை செலுத்த முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் செலுத்தவே முடியல அப்படின்னா கண்டிப்பாக பத்தாம் பாவம் வீக்காக இருக்கிறது வீக்காகிடும் எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் திருப்திக்கு உட்பட்டு செய்யவே முடியாது ஏதாவது ஒரு குறை வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல பேர் எடுக்க முடியாது மற்றவங்ககிட்ட ஏன்னா அந்த சமூக அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்கிறது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும் பத்தாம் பாவம் கெட்டு போச்சுன்னா உங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் உங்களுடைய எதிராளிகள் எதிர்புறத்தில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் மாமியார் பிரச்சனை பத்து கெட்டுதுன்னா மாமியார் பிரச்சனை ஊறுப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் அது ஓகேங்களா இப்போ வேறு என்னென்ன வகையில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் பயம் பத்து கெட்டால் பயம் பயம் வந்துக்கிட்டே இருக்கும் த தேவையே இல்லாமல் ஒரு ஒரு சத்தம் கேட்டால் கூட பயப்படக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பாங்க சொந்த தொழில் ஆகவே ஆகாது திருப்தியே இருக்காது அதே மாதிரி இவர்களுடைய எதிர்பாரர் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனைவியோ கணவனோ எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அம்மா அவர்களால் பிரச்சனைகள் வரும் அவர்களுக்கு உடல்நிலை பிரச்சனைகளும் உண்டு ஆண் வாரிசுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பத்து கெட்டு போச்சு அப்படின்னா மாமியாரே எதிரியாக இருப்பாங்க அப்படி இல்லைன்னா மாமியார் இல்லாமல் இருக்கிறது கூட வாய்ப்புகள் உண்டு இப்போ பத்து கெட்டு போய் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தொழிலில் அடுத்த இடத்துக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிறதே அவருக்கு இல்லாத ஒரு தன்மைக்கு போயிடும் பதவி உயர்வுக்கே பெரிய போராட்டம் போராட வேண்டியதாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு பத்து அப்படிங்கிறது ஒம்போதுக்கு ரெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னா தந்தையினுடைய பொருளாதார நிலையும் நல்லா இருக்காது தந்தையுடைய குடும்ப வாழ்க்கையும் நல்லா இல்லாமல் போயிடும் இவங்க பிறந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க முன்னேற்றம் தந்தையுடைய நிலை நன்றாக இருந்தால் தானே இவரால் ஈஸியாக முன்னேற முடியும் அப்படி முன்னேற முடியல அப்படின்னா தந்தையுடைய நிலை கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்போ தந்தைக்கு வருமான பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்து விடும் சகோதரர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்ட பேர்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாமனாருக்கு கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆபரணங்கள்லாம் தொலைவதற்கு வாய்ப்பு உண்டு அதேமாதிரி உங்களுக்கு வந்து சீட்டு ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் இப்படிலாம் போனாங்கன்னா மாட்டிப்பாங்க ஓகேங்களா இதெல்லாம் கண்டிப்பாக இது மாதிரி பிரச்சனைகள் அவர்களுக்கு வந்துவிடும் கடன் வாங்கி மாட்டிப்பாங்க பூர்வீகம் செட் ஆகாது பூர்வீக சொத்து நல்லா இருக்காது எல்லாம் சொத்து வாங்கினாங்கன்னா அது பிரச்சனையாகிடும் தண்ணியில் கண்டம் அவங்களுக்கு உண்டு அதனால் வந்து ஏ ஆறு ஏரி குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப கொஞ்சம் கவனமாக போகணும் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கு பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவருக்கு செலவு அதிகமாக வரும் அவருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்படியெல்லாம் பத்தாம் பாவம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நம்ம பலன்கள் எடுக்க முடியும் சரிங்களா நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய டெலகிராம் லிங்க் இருக்குது விரும்பும் முடிவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே